அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மத்தீஸ். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அயாஷ் ஃபேமிலி. எல்லோரும் சுகமா? எல்லாருக்கும் ரமதான் எப்படி போயிட்டுருக்குது? அல்ஹம்துலில்லா, எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஒவ்வொரு ப்ரேயர்லையும் மறக்காமல் நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்காக கண்டிப்பாக துவா செய்யுங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் வர சின்ன கிளிப்ஸ் வச்சு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்த்டே விலாக் தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் நம்புகிறேன் இன்ஷாலா. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அயாஷ் தலஹோட பர்த்டே வந்து February 22. போன வருஷம் வந்து ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கு உள்ள விலாக்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேன். நம்மளுக்கு இருந்த சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாகப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக அந்த வீடியோ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் வந்து எனக்கு அந்த வீடியோஸோட கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் கிடச்சிது, அதையும் சேர்த்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸ், ஃபஸ்ட் இயர் பர்த்டே அவனோடது. இப்போ வந்து செகண்ட் இயர் பர்த்டே, இப்போ என்னென்ன பிளான் பண்ணோம், எப்படி வந்து பர்த்டே போச்சு அண்ட் போன வருஷத்தில் எப்படி நடந்துச்சு, இதெல்லாமே சேர்த்து ஒரு விலாகை நான் எடிட் பண்ணேன். இது ஒரு பெரிய செலிப்ரேஷன்லாம் கிடையாது, ஒரு நியத் இருந்தது, அதாவது ஒரு எண்ணம் இருந்தது எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பண்ணோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. ஃபஸ்ட் வந்து பர்த்டேக்கு முன்னாடி நாள் என்ன பிளான் பண்ணது நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். மீஷோவில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது வந்துருந்துச்சு. அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அன்றைக்குள்ள வேலைகள்லாம் சீக்கிரமாகவே முடிச்சிருந்தேன், ஏன்னா ஈவினிங் பர்ச்சேஸ் போகிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் பர்த்டே அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோலேருந்து போன வருஷம் எடுத்தது அயாஷ் பேபியோட ஃபஸ்ட் இயர் பர்த்டேனால என்ன பண்ணுறது அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு இந்த ஒரு நல்ல ஐடியா எனக்கு கிடச்சிது அல்ஹம்துலில்லா. அது என்னென்னா, வீட்லேயே திக்கர் செஞ்சு ஓதணும். திக்கர் செய்கிறது மூலமாக மன நிம்மதி கிடைக்கும், மன நிறைவாக இருக்கும். அது போக பிள்ளைக்கும் நிறைய துவா பறக்கத்து கிடைக்கும்னு சொல்லிவிட்டு, அது போக ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ எல்லோரையும் எனக்கு ஆசை இன்வைட் பண்ணணும், பட் வந்து அந்த டைமில் அப்படி பண்ண முடியல. ஸோ துவா ஓதக்கூடிய உஸ்தாதுமார்கள், அது போக கொஞ்சம் பேரை இன்வைட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக திக்கர் செஞ்சு ஓதணும். ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக இருந்தது அல்ஹம்துலில்லா. அயாஷ் தலஹாக்காக நிறைய துவா செஞ்சோம், அது போக எல்லாருக்காகவும் துவா செஞ்சு நல்லபடியாக முடிஞ்சுது. ஓதி முடிச்சதுக்கப்புறம் வந்தவங்களுக்காக டீ, சமோசா, வடை அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது போக நைட் ஃபுட் பார்சலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அம்மா வந்து அயாஷ் தலஹாக்காக ஒரு 5-7 வந்து நம்ம அரிசி முட்டையும் ரூபாயும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்த்து வச்சுருந்தோம். அதுவும் அல்ஹம்துலில்லா நல்லபடியாக முடிஞ்சுது. அது போக அயாஷ் தலஹாவோட பெருமா சாட்சிமார்கள், அதாவது என்னுடைய லாத்த தங்கச்சிமார்கள்லாம் அயாஷ் தலஹாக்காக சர்ப்ரைஸாக ஒரு பர்த்டே கேக் வந்து, அது ஆக்சுவலி எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான், சூப்பராக அதை வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்ப்ரைஸ் மெமரிஸ், அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பேர் தான் கூட்டு திக்கர் வச்சுருந்தோம், மற்ற ஃபேமிலி ஆளுக்கு எல்லாமே ஃபுட்டு கொடுத்து விட்டோம். கொஞ்சம் பேர் அயாஷ் தலஹா வீட்டுக்கே வந்து பார்த்தோம் அல்ஹம்துலில்லா. அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லபடியாக போச்சு. அப்புறம் நம்ம அயாஷ் பேபி உட்கார வச்சு நம்ம கேக்கோட ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணோம். ஆக்சுவலாக கேக் வந்து பர்த்டேனே கட் பண்ணல, மறுநாள் தான் கட் பண்ணோம். அந்த அன்னைக்கே வந்து வெளியிலையும் போயிருந்தோம், எங்கேயும் போகணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கேக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கேயாவது வெளியில் போய் டின்னர் சாப்பிட்லாமான்னு பிளான் பண்ணிட்டு நம்ம எங்கே போயிருந்தோம் அப்படின்னா, எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்கக்கூடிய பிஜிஆர் ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். இந்த பர்டிகுலர் ரெஸ்டாரண்ட்டில் கிட்ஸ் விளையாட வந்து நல்லா ஸ்பேஷியஸாக சூப்பராக இருக்கும், கிட்ஸுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கும். ஸோ நம்மளும் போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பார்த்தா யாருமே இல்லை விளையாட இடத்துல. ஸோ நைட் டைம் தானே போயிருந்தோம், அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிள்ளையோட விளையாடிட்டு இருந்தோம், நல்லா என்ஜாய் பண்ண ஆகணும். ஸோ அவ்வளோதான் போன வருஷம் இந்த மாதிரி தான் அவனுடைய பர்த்டே போச்சு அல்ஹம்துலில்லா, நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து அவனுடைய பர்த்டே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பிளான் வச்சுருந்தோம், அது கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு, அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு பஜாருக்கு கிளம்பிட்டோம். ஸோ பஜாரில் ஃபஸ்ட்டு எந்த ஷாப்புக்கு போயிருந்தோம்னா ஜாஸ் பர்ஃப்யூம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து அயாஷ் தலஹாக்கு தொப்பி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே தான் வழக்கமாக தொப்பி அத்தர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது, இது என்னுடைய ரிலேட்டிவோட கடை தான். ஸோ அங்கே அவனுக்கு தொப்பி வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனோட சைஸுக்கு வந்து கரெக்டாக அமையலை, நான் கேட்ட கலரும் கிடைக்கல. சரி, அவங்க வேறு இடத்துல குடவுன்லேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க, அதுவுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ரம்ஜான் டைமில் நிறைய தொப்பி அவைலபிளாக இருக்கும், நிறைய புது மாடல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த வந்து தொப்பி சரி வேணாம் அப்படின்ட்டு அத்தர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ரம்ஜானுக்காக இனிமேல் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், இந்நேரம் நிறைய வந்திருக்கலாம், இனிமேல் தான் இன்ஷா நான் போய் பர்ச்சேஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணால் நீங்களும் இந்த ஷாப்பை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட தொப்பி மட்டும் இல்லை, இது போக அவங்க சொந்தமாக தயார் பண்ணக்கூடிய அத்தர், புகர், இப்படி ஏகப்பட்ட வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் கூட சேல் பண்ணுறாங்க. அது போக வீட்டுக்கு அழகுப்படுத்தக்கூடிய கேலிகிராஃபி, நிறைய குரான் ஆயத்து உள்ளது, அப்புறம் அரபிக் கேலிகிராஃபி, இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் பார்த்தேன், அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் இங்கே ஷாப் ப்ரொமோஷனுக்காகலாம் எதுவும் வரல, எனக்கு
எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக நான் இங்கே தான் வந்து அத்தர்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன், அதனால நான் இதை பற்றி சொன்னேன் அவ்வளோதான். ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்த தொப்பியுமே அவனுக்கு ரொம்ப பெருசாக இருந்தது. சரி நம்ம ரம்ஜான் டைம்லேயே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அடுத்தர் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அடுத்து எங்கே போயிருந்தோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஃபௌசியா சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். ஸோ எதுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் என்னோட பர்த்டேக்காக நான் வந்து ஏதாவது சமைச்சு நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான் மாறிடுச்சு, ஏன்னா பர்த்டே முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து நோன்பு வரதா இருக்குது. ஸோ நம்ம போன வருஷம் வந்து ஏழைகளுக்கு அரிசி முட்டை அந்த மாதிரி கொடுத்தோம், இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், நம்ம அப்படி சாப்பாடு வந்து ஒரு வேலையோடு முடிஞ்சிடும், இது வந்து ஒரு மூணு ஏழைகளுக்கு நம்ம வந்து நோன்பு சாமா அப்படின்னு நம்மளால் முடிஞ்சதை எடுத்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கு. ஸோ அதனால இன்ஷால்லா எனக்கு வந்து நோன்பு சாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ சூப்பர் மார்க்கெட் போய் நோன்புடைய சாமான்கள்லாம் வந்துருச்சான்னு கேட்டப்போ அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருந்ததாக சொன்னாங்க, பை ஒன் கெட் ஒன் அப்புறம் 20% இந்த மாதிரி ஆஃபர்ஸ். அது போக சின்ன சின்ன பேக்கெட்டில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 100 grams 150 அப்புறம் 250 இந்த மாதிரி கிராம்ஸ் பேக்கெட் கூட அவைலபிளாக இருந்தது. ஸோ நமக்கு என்ன தேவையோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு அங்கேயே நான் வந்து தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்ப தான் ஞாபகம் வருது அரிசி வாங்க மறந்துட்டேன்னு சொல்லி. சரின்ட்டு போகிற வழியிலே ஒரு ஷாப்பில் வந்து அரிசியும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அது கூட சேர்த்து நம்ம அரிசியும் மளிகை சாமானும் கொடுக்குறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணணும், நம்ம கால் பண்ணத்தில் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குது அண்ட் கண்ணுக்கு தெரியாத நிறைய பேர் வந்து நோன்பு டைமில் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு வந்து நோன்பு சாமான் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் வெளியே தெரியறதில்ல. இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு தோணி அதை பண்ணாங்கன்னா அது நன்மையாக தானே இருக்கும். ஸோ வந்து இறைவன் எல்லாத்துக்கும் நன்மையோட கூலியை தருவான் இன்ஷா அல்லாஹ். ஸோ அந்த நன்மையின் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறது நான் சந்தோஷப்படுறேன். நம்ம ஊரில் வருஷ வருஷம் ரமதான் மாதத்தில் 3M ஏஜென்சிங்கிற யூடியூப் சேனல் குயிஸ் காம்படிஷன் நடத்திட்டு வராங்க. மார்க்கம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் அதிகமான க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ப்ரைஸும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான குயிஸ் காம்படிஷன்ஸ் மூலமாக நம்ம இஸ்லாமிக் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், தெரியாத விஷயத்தில் தெரிஞ்சிக்கலாம், நம்ம கிட்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்பெஷலாக கிட்ஸுக்காக நிறைய நடத்திட்டு வராங்க. இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய சப்போர்ட்ஸும் கிடச்சிட்டே வருது. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அது போக 3M ஷாப்பிங் ஏஜென்சின்னு இன்ஸ்டாகிராமில் எங்களோட பேஜ் இருக்குது, அதில் நிறைய யூனிக்கான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கேட்ஜெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதோட ரீல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வராங்க, கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஷாப்பிங் ஏஜென்சியில் சேல் பண்ணுற திங்ஸோட ப்ரைஸ் எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரீசனபிளாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அது போக இவங்க நடத்துகிற கிவ்அவே இந்த மாதிரி குயிஸ் காம்படிஷன் மூலமாக நிறைய தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் நிறைய ப்ரைஸஸ் வின் பண்ணுற சான்சஸும் இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாலேயும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறுநாள் ஆகிடுச்சு, இன்றைக்கு தான் ஆயாஷ் தலஹாக்கு பர்த்டே. ஸோ என்னென்ன பிளான் பண்ணியிருந்தோம், எப்படியெல்லாம் ஆச்சு, நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து பிரியாணி சமைக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் 2 kg மட்டன் பிரியாணி நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேக்கும் பண்ணலாம் ஐடியாவில் இருந்தோம். ஸோ எப்படி போச்சுன்னு ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ அன்றைக்கி பார்த்தா எனக்கு ரொம்ப ஒர்க் அதிகமாக இருந்தது, வீட்லேயும் நிறைய திங்ஸ் அப்படியே மெஸ்ஸியாக இருந்துச்சு. அது எல்லாம் ஒதுக்கிட்டு பிள்ளைகள் வேலையும் முடிச்சுட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணி, அதுவும் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ குவான்டிட்டியில் நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு எனக்கே ஒரு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, எப்படி பண்ண போகிறோன்னு தெரியலன்ட்டு. அப்புறம் நல்ல வேலை நாங்கள் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாதது, பக்கத்தில் மாமா எல்லாம் இருக்காங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மாமா வீட்டுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டெலாம் கொடுக்கலான்றப்போ நம்ம முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க ஃப்ரைடே வேறு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, நல்லா இருக்கிறது லேட்டானான்னு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணல. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வேலையும் முடிச்சு தான் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு லாத்தா பிள்ளைகளை பார்த்துக்கிட்டா நான் வந்து பிரியாணி செய்ய வந்துட்டேன். இப்போ வந்து 2 kg மட்டன் பிரியாணி ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன், எங்கள் மாமியாரோட ரெசிபியோட மெத்தடில் தான் செய்ய போகிறேன். ஸோ பண்ணுறது எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும், காங்கேயத்தில் நாங்கள் எப்போவுமே அந்த மாதிரி சாப்பிட்டு பழகி எனக்கு இங்கே உள்ளது கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டே எனக்கு வராத மாதிரி ஒரு ஃபீல். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆனால் கறியை ஒரு 3/4 காட்டில் வேக வச்சிடலான்னு தனியாக விசில் விட்டாச்சு. இதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து நார்மலாக நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோமோ அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் போட்டு வழக்கம் போல் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் வெங்காயம் போட்டு அதை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்க போகிறோம். இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து அந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரதுல தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு அப்படி ப்ரௌன் ஆக விட்டுறணும். அதுக்கப்புறமா
நம்ம வழக்கமாக என்னெல்லாம் செய்யப்போமோ, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கைப்பக்கம் இருக்கும் தெரியுமா பிரியாணியில். சில பேர் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மசாலா எல்லாமே வந்து தனியாக அது ரெடி பண்ணி பண்ணுறது, சில பேர் நார்மலாகவே பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வரும். ஆனால் பிரியாணினாலே எல்லாருக்குமே இஷ்டமாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிரியாணியோடைய ஸ்பெஷாலிட்டி, நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் பண்ண போகிறோம். எதுவுமே ஸ்பெஷலாக அரைக்க போகிறதில்ல, அதுலேயே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் இதில் நார்மலாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா அது நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குறது, அப்புறம் தயிர் அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு நார்மல் மசாலா வந்து செல்லித்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இந்த மூணு ஐட்டம் தான். காஷ்மீரி செல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்தாலே நார்மலாக பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். நான் சின்ன குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. இது எனக்கு கொஞ்சம் பெருசுனால எனக்கு கரெக்டான அளவு தெரியல, குறிப்பிட்ட அளவுக்கு நான் மசாலா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் இதில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், அது என்னங்கிறத போக போக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் பொழிஞ்சு விட்டுட்டு ஆல்ரெடி அதில் கறி தண்ணி எல்லாம் சேர்ந்துருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட் வந்து எனக்கு 1:1, அதாவது 1 கப் அரிசின்னா அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. இதுக்கு நான் எந்த கப் எந்த பாத்திரத்தில் வந்து அரிசியை ஊற போடணும் அதுலேயே வந்து ஃபுல்லாக நான் மெஷர் பண்ணிடுவேன். எந்த அளவுக்கு அரிசி இருக்குதோ அதுதான் வந்து 1, ஆக்சுவலாக அது 1 சரியாக போயிடும். அது போக 1.5 அப்படின்னா அதுக்கு ஹாஃப். இப்போ வந்து இந்த அரிசியை தண்ணி நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ வந்து அரிசி அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு, அப்போ அது ஃபுல்லாக 1. அது போக சீக்கிரம் தான் 1/2. இப்போ ஆல்ரெடி அதில் பாதி அளவுக்கு வந்து கறி தண்ணி அதெல்லாம் சேர்ந்து ஒரு அளவுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்திருக்கும். அதனால நான் கை வச்சு பார்த்த அளவுக்கு ஒரு அந்த அரிசி இருந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு லெமன் பொழிஞ்சு வரதுக்காக தோட்டத்தில் எடுக்க வந்திருந்தேன். மஷாலா சீசன் டைம்னால நிறைய லெமன் வந்து மரத்தில் காய்ச்சி இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ தண்ணி கொதித்து கொஞ்சம் சூடாகிட்டு வரப்போ லெமன் பொழிஞ்சு விட்டுட்டு சால்ட்டு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சம் கரிப்பாக இருந்தால் தான் பிரியாணியோட அரிசியெல்லாம் செட் ஆகி வரப்போ நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அது போக கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது வெந்து வர டைமுக்குள்ளே ரைத்தா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அது பண்ண போயிட்டேன். இப்போ ரைத்தா வந்து வீட்டில் நல்லா கட்டி தயிர் உரைச்சி வச்சுருந்தேன், அது அப்புறம் மாதுளை பழம் அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சூப்பராக ஒரு ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. இதை முடிச்சுட்டு பிரியாணி என்னாச்சுன்னு பார்த்தா அது நல்லா செட் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. இந்த டைமில் நம்ம தம் போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வேறு அந்த ரைத்தா பண்ணுற டைமில் அப்பப்போ மைண்டில் தோண்டிகிட்டே இருக்குது, திறந்து பார்க்கலாமா நல்லா இருக்குமா கரெக்டான டேஸ்ட் வந்திருக்குமான்னு ஒரு குழப்பம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன நம்ம வந்து நார்மலாக நல்லா உரப்பாக சாப்பிட்டவங்களுக்கு வந்து இந்த உரப்பு பத்தாது, இன்னும் கொஞ்சம் உரப்பு போட வேண்டியது இருக்கும். சால்ட் எல்லாமே கரெக்டாக இருந்தது, உரப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி. சரி பரவாயில்ல, ஸ்பைஸ் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சேர்த்தாலும் ஏதாவது டேஸ்ட் மாறிடுமோன்ற ஒரு பயம். அதுக்கப்புறம் தம் போடுறதுக்காக தோட்டத்தில் வந்து வாழையில படைக்க வந்தோம், நானும் லாத்தாவும் தான் வந்தோம். ஏன்னா நான் வீடியோ இருக்கிறனால அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா இந்த விஷயத்துலலாம். ஸோ வாழையில பறிச்சிட்டு அப்புறம் வந்து தம் போட்டுட்டு அது வந்து நல்லா வெயிட்டானதெல்லாம் மேலே வைக்கணும் இல்லையா, ஸோ வீட்டில் இருந்த உலக்க எல்லாத்தையும் சேர்த்து எல்லாம் செட் பண்ணி மேலே வச்சாச்சு. இது இப்படியே ஒரு 20-30 minutes தம்மில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு போய் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஸ்வீட் எதுவுமே பண்ண டைம் இல்லை, ஏன்னா இது செஞ்சு முடிக்கிறதுக்கே 4 மணி ஆகிடுச்சு. ஸோ பைனாப்பிள் இருந்துச்சு, அதை கட் பண்ணிடலான்னு வந்து கட் பண்ணிட்டு இருந்தோம். இது ஏன் இந்த மாதிரி கட் பண்ணுறோம்னா, இது நார்மலாக சாப்பிட்றப்போ பைனாப்பிள் சாப்பிட்ற மாதிரி நாக்கில் அறுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அது இப்படி கட் பண்ணுறப்போ இருக்காது, அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஏர் ஃப்ரையரில் வச்சு பொறிச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஏர் ஃப்ரையர் வந்து புதுசாக இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினது, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஆஃபர் டைம்ல தான் 2500 சொல்லிட்டு நம்ம வாங்கினோம். இது ஏதோ ஒரு ஆஃபர் டைம்ல அமேசான் ஆப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணது, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நார்மலா டீப் ஃப்ரை ஏதாவது சாப்பிட்றப்போ சாப்பிடணும்னு ஆசையாகவும் வரும், அதே சமயம் வெயிட் போட்டுருமோ அப்படிங்கிற பயம் பயத்தோட சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கவலை இல்லாமல் சாப்பிட்லாத ஏர் ஃப்ரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னனாலுமே வந்து அதில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் சிக்கன் எப்படி வரும்னு சொல்லிட்டு. நார்மலாக சிக்கன் மேரினேட் பண்ணுறப்போவே கொஞ்சம் ஆயில் சேர்த்து தேங்காய் எண்ணெய் ஏதாவது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்து வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அது போக ஏர் ஃப்ரையர்லேயும் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வச்சோனாலே நார்மலாக சிக்கன் பொறிக்கிற அதே டேஸ்ட், அதை விட கூட இந்த மசாலாலாம் இன்னும் செட் ஆகி இன்னும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு கேட்டால். ஸோ ஏர் ஃப்ரையரில் சிக்கனை வச்சுட்டு அது ரெடி ஆகிட்டு வர டைமுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சு இல்லாண்டு இது வந்து நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 3 பேருக்கு வந்து கொடுப்போன்ட்டு நியத்து வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சாமான எல்லாம் செப்பரேட்டாக தனியாக வச்சுட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா பிரியாணி என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க போனால் சூப்பராக அது ரெடியாக இருந்துச்சு. எப்படா டேஸ்ட்
வச்சிருக்குன்னு ரொம்ப ஆர்வமாக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக அதே தான் சொன்ன மாதிரி. ஸோ டேஸ்ட்டு உப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் கொடுத்து விட்ட வீட்டில் எல்லாத்துமே சாப்பிட்டு பார்த்துட்டு பிள்ளைங்க விருப்பமாக சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான், ஏன்னா இது பெரியவங்களுக்கு வந்து ஸ்பைஸ் இன்னும் தேவை கண்டிப்பாக, இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருந்துக்கும். பட் சில்ட்ரன்ஸ் எல்லாமே விருப்பப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்தது. சரி, பிள்ளையோட பர்த்டே தானே, எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு இருந்தோமோ அவருக்கெல்லாம் எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் தனித்தனியாக. ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, அதனால் சுடுசுட கொடுத்துர்லான்னு சொல்லி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு. இதெல்லாமே பக்கத்தில் மாமா வீடு இந்த சைடு, அப்புறம் நம்ம தெருக்குள்ளே தான் பெருமா வீடு எல்லாமே. ஸோ ஆட்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வீட்டு பக்கத்தில் தான், அதில் ஒரு ஃப்ரெண்டோட பையனும் அயாஷ் பிறந்த அன்னைக்கே தான் பிறந்தான், சேம் பர்த்டே சேம் இயர். ஸோ வந்து அவனுக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு கன்சீவாக இருந்தால் அவளுக்கும் சமைச்சு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி, பிரியாணி எடுத்துகிட்டு போய் அவளையும் பார்த்துட்டு வந்துடுவோம், ஊருக்கு வந்தாலும் பார்க்கவே போகலேன்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஏர் ஃப்ரையில் வச்சு சிக்கன் பார்த்தா செம்மையாக ரெடியாக இருந்துச்சு. சரியான பசி வேற, ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் யஷும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். நான் காலையிலே அயாஷ் தலகாவை ரெடி பண்ணி ஃபோட்டோஸில் எடுத்துலாம் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் மற்ற வேலையில் இது எதுவுமே என்னால் பண்ண இல்லையில. அதுக்கப்புறம் அவன் நல்லா தூங்கிட்டான். தூங்கி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ரெடி பண்ணுறதுக்கு ஈவினிங் மேலே ஆகிடுச்சு. என் தங்கச்சி வேறு ஃபோட்டோ கேட்டுகிட்டே இருந்தான் அனுப்புன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக தங்கச்சி கிஃப்ட் பண்ண ட்ரெஸ் தான், ரொம்ப அழகாக இருந்தது மாஷாலா. அப்புறம் அவனை ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்கணுன்ட்டு இருந்தேன். அதுக்கு நிற்கவே மாட்டேன்ட்டான், அங்கே எங்கேயே விளாவிட்டே இருந்தான், முன்னாடி மாதிரி தான் ஃபோட்டோக்கு நிற்கிறதே இல்லை. அப்புறம் ஒரு வழியை அவனை விளையாட்டு காமிச்சு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் என் வெளியூரில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் என் தங்கச்சிக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை வெளியே கூட்டி போயிருந்தேன். அவனுக்கு ட்ரெஸ் போட்டாலே வெளியில் போயிடணும், அவனுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் அவ்வளோ ஆர்வமாக போட வருவான், தொப்பி அவ்வளோ இஷ்டமாக போடுவான். அப்புறமா பெரியமாவும் பெரியப்பாவும் அயாஷ் தலகாவை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தோம், நல்லா விளையாடிட்டு இருந்தான் பெரியப்பா கூட. அப்புறம் நான் பெருமாக்கிட்டே ரெண்டு பார்சல் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே பெருமாக்கிட்ட தான் வந்து யாருக்காவது ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா பெருமாக்கிட்ட கொடுத்துருவோம். அவளுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க, ஸோ வந்து அவங்க போய் அவங்க வீட்டில் கொடுத்துருவோம். ஸோ பெருமாக்கிட்ட ரெண்டு பார்சல் கொடுத்துட்டு ஒன்று மட்டும் நான் ஒருத்தவளுக்கு நியத்து வச்சுருந்தேன், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்காங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை நான் எடுத்துகிட்டு அப்படியே போய் அயாஷ் தலகாவோடய போய் கொடுத்துட்டு, அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கும் வச்சுருந்தேன் இல்லை ஒரு பார்சல், அப்படியே ஃப்ரெண்டையும் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு அங்கே போயிட்டேன். நான் சடனாக வந்து அவளுக்கு கால் பண்ணிவிட்டு இப்போ பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வீடும் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தானே, ஸோ அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ரொம்ப மாதம் கழித்து மீட் பண்ணுறோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அங்கே வந்து நல்ல ஒரு மொமெண்ட்ஸாக இருந்துச்சு. நம்ம அயாஷ் பேபிக்கும் அங்கே அவனோட ஏஜ்லேயே இன்னொரு பேபி பார்த்ததும் ரெண்டு பேரும் ஜாலியாக ஃபன் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓடி ஆடி. நாங்களும் கொஞ்சம் நேரம் பேசி அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாள் இப்படி தான் முடிஞ்சுது. அவனுடைய பர்த்டேல நினச்ச மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் மன திருப்தியாக எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நைட் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாள் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி கேக் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா நேற்று. ஸோ இந்த வேலையில் எதுவுமே கேக் எதுவுமே பண்ண முடியல. ஸோ நம்ம எப்போ பண்ணால் என்ன நம்ம சந்தோஷத்துக்காக தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் தான் கேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கேக் ஸ்பெஷலாக அயாஷ் தலகாவுடைய பெருமா, அதாவது என்னுடைய லாத்தா தான் அவனுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கா. எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு அவளே வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு கேக் பண்ணிகிட்டு இருந்தா, ஏன்னா வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பிள்ளைகளோட வேலை இருந்தது, அது முடிச்சுட்டு அப்புறம் நான் இங்கே வந்து ஜாயின் ஆகிட்டேன். ஆக்சுவலி வி ஆர் ஹோம் பேக்கர்ஸ், சாக்லேட் அப்புறம் கேக் எல்லாமே செய்வோம். சாக்லேட் பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து இடையில மேரேஜ் இருந்தாலும் எனக்கு கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு. இன்ஷால்லாஹ் கண்டினியூ பண்ணணும். ஸோ கேக் வந்து என் தங்கச்சி செய்வா, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அவள் தான் இப்போ எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கா வீடியோ கால் மூலமாக, இது இது பண்ணணும் இது இது போடணும்னு சொல்லிட்டு. இந்த கேக் ஸ்மித் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் செக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் சேல் பண்ண கேக்கோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ஸோ பர்த்டே அப்புறம் ஸ்பெஷல் ஒகேஷன், மேரேஜ், இந்த மாதிரி வெட்டிங் ஆனிவர்சரி என்னதுக்காக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி தீம் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து டெம்பரரியாக நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அவள் வெளிநாட்டில் இருக்கா, இன்ஷால்லாஹ் கொஞ்சம் நாளில் வந்துடுவா, வந்ததுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் இந்த கேக் ஸ்மித் அப்படிங்கிற பேஜ் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பர்த்டே கேக்கை பேக் பண்ணிடலாம் சரியா? மஷாலா கேக் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ இதை எடுத்து அப்படியே நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஐசிங் பண்ண போகிறோம். முன்னாடி விப்பிங் க்ரீம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அயாஷ் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவன் எந்திக்கிறதுக்குள்ளே செட் பண்ணி அவனுக்கு சர்ப்ரைஸாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரியாக்ஷன் பார்க்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்தது. ஸோ
ஸோ என்னோட லாத்தா சூப்பராக ஐசிங் முடிச்சுட்டு சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிற நேரத்தில் ஐயாஷ் தலா வந்தான். பார்த்துட்டு ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு அதை தொட போனான். சரி, கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அப்படின்ட்டு அது செட்டாகி வந்ததுக்கப்புறமா செகண்ட் இயர் பர்த்டேக்காக அதுவும் வச்சுட்டு அப்புறம் அவங்ககிட்ட வெளியில் போய் காமிச்சோம். பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக சிரித்தான் மாஷால்லா. அதுக்கப்புறம் நம்ம ஐயாஷ் ஃபேமிலியோட குட்டீஸ் எல்லாமே ஈவினிங் டைம் தோட்டத்தில் விளையாடுறதுக்காக வரும். ஸோ பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு கேக் வெயிட் கட் பண்ணி சாப்பிட கொடுத்து அப்படி என்ஜாய் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லபடியாக போச்சு. அதுக்கப்புறம் கேக்குமே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணுன்னு சொன்னால் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தேன் லாத்தா மாஷால்லா. அவ்வளோதான், வீடியோ முடிய போகுது. ஐயாஷ் தலஹாவும் கேக் சாப்பிட்டான். அப்புறம் நம்ம வந்து பிள்ளைகளுக்கும் கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு எங்கள் மாமா வீட்டுக்கும் கொஞ்சம் வச்சு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு பீஸ் வர மாதிரி கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போச்சு. பிள்ளைகளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேக் பார்த்துட்டு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஐயாஷ் பேபிக்காக துவா செய்யுங்க. நானும் அவங்க எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். எல்லா பிள்ளைகளும் இறைவன் சிறப்பாக்கி வைப்பானாக ஆமீன். அண்ட் இந்த ஸ்பெஷலான ரமதான் மாதத்தில் இன்னும் அதிகமான நன்மைகள்லாம் செஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு சதக்கா ஜக்காத்துன்னு கொடுக்குற பாக்கியத்தையும் நமக்கு இறைவன் தரணும், அதுக்கான கூலியும் ரெட்டிப்பாக தரணுங்கிற துவாவோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.